இந்த வீடியோ கிளிக் பண்ண அந்த வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி வெல்கம் டு தேங்க்யூ பெச் தமிழ் நம்ம சேனல் பிடிச்ச சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும்னா பெல்லைக்கான பிரஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆரிஜின் ஆன இடம் ஜெர்மனி இதோடைய வெயிட் பார்த்தோம்னா மேலுக்கு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் இருக்கும் ஃபீமேலுக்கு தேர்ட்டி டூ டு தேர்ட்டி ஃபைவ் கேஜிஸ் இருக்கும் டாபர் மேன் ஹைட்டை பற்றி பார்ப்போம் மேல் சிக்ஸ்டி எயிட்டில் இருந்து செவன்ட்டி டூ சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் ஃபீமேல் சிக்ஸ்டி த்ரீலேருந்து சிக்ஸ்டி எயிட் சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் டாபர் மேன் ஒரு ஷார்ட் கோட்டட் ப்ரீடு இதோடைய கலர்ஸ்னு பார்த்தோம்னா பிளாக் அண்ட் டேன் ரெட் அண்ட் டேன் ப்ளூ அண்ட் டேன் ஃபால் அண்ட் டேன் இந்த நாலு கலர்ஸ் தான் வேறு கிடைக்காது இதோடைய லைஃப் ஸ்பேன் நைன் டு டுவல்வ் இயர்ஸ் இது ஒரு மீடியம் லார்ஜ் ப்ரீடு தான் இது எந்த வருஷம் கிடச்சாங்கன்னா எயிட்டீன் நைன்ட்டியில் இந்த ப்ரீடை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை உருவாக்குனவர் அவருடைய பேரும் டாபர் மேன் தான் அவர் ஒரு டேக்ஸ் கலெக்டராக இருந்திருக்காரு அவர் பணத்தை கொண்டுட்டு போகிறப்ப அவரை யாரும் வழி பண்ணி வரி வழிப்பறி பண்ணிடக்கூடாது அவரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவர் இந்த ஒரு ப்ரீடை உருவாக்கியிருக்காரு அதனால் இந்த ப்ரீடுக்கு காவல் காக்கிறதுங்கிறது ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயம் இந்த ப்ரீடை உருவாக்கின ஒரு பேர் ஃப்ரெட்ரிஸ் லூயிஸ் டாபர் மேன் ஸோ அவருடைய பேரையே டாபர் மேன் அப்படின்னு இந்த ப்ரீடுக்கும் வச்சுருக்காங்க இந்த பிரீடோடைய மூக்கு பகுதி முகப்பகுதி வந்து ரொம்பவே நீளமாக இருக்கும் இதோடைய காதுகளையும் காதுகளை எப்பயுமே காதையும் வாழையும் வெட்டி விட்டுருவாங்க பொதுவாகவே ஆனாலும் சில கன்ட்ரிஸில் அது இல்லீகலாக இருக்குது இந்த டாபர் மேனுடைய செஸ்டிலையும் சரி லெக்கில் அடுத்து முகத்தில் அப்புறம் கண்ணுக்கு கீழே வாளுக்கு மேலே எல்லா இடத்துலையுமே அந்த மார்க் இருக்கும் கலர் மார்க் இருக்கும் இந்த பிரீட்ஸ் பொதுவாகவே எப்பயுமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் அலர்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ இதனால் இதை வேர்ல்டு வார் டூலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஓனர்ஸ்க்கு அவ்வளோவா சூட் ஆகாது அப்படியே ஃபஸ்ட்டு ஓனர்ஸ்க்கு வேணும்னா அவங்க அமெரிக்கன் செலக்ட் பண்ணி வளர்க்கலாம் சரி இப்போ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்க்கும் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்ப்போம் டாபர் மேனை பொறுத்தவரைக்கும் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்னால் அது அக்ரஷன் கம்மியாக இருக்கும் சைஸ்லேயும் வந்து யூரோப்பியன்னா ரொம்ப பெருசாக வரும் ஆனால் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அவ்வளோ பெருசாக வராது ஹெட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நெக்கு ரொம்ப பெண்டாகி அதாவது யூரோப்பியன் கூட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கன் ப்ரீடோட நெக்கு இருக்கும் அண்டு அமெரிக்கன் ப்ரீடு அமெரிக்கன் டபர் மேன் ஒரு ஃபேமிலி பெட்டு மாதிரி வீட்லேயே நம்ம வச்சு பார்த்துக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகும் ஆனால் யூரோப்பியன் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒன் மாஸ்டர் டாக் மேன் டாகுங் அதாவது யூரோப்பியன் ஒருத்தர் சொல்கிறதுக்கு தான் கேட்கும் இந்த ப்ரீடு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரேட் டேன் ராட்வில்லர் ஜெர்மன் செப்பர்ட் இது மூணுடைய மிக்ஸ் தான் இந்த டாபர்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது யாருக்குமே தெரியாது அவ்வளோதான் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்